ஐபிஎல் பேர் கேட்டாலே சும்மா அதுல பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், அது செகண்ட் மேட்ச் அதே சூப்பர் ஓவருக்கு போயிடுச்சு, அதுதான் ஐபிஎல் பவர். அதனால் நீங்கள் யார் யார் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலையோ பண்ணிக்கோங்க. நேற்று வந்து கம்மியாக வியூஸ் வந்துச்சு, இந்த வாட்டி நான் அதிகமாக வியூஸ் பண்ணணும்னு எனக்கு ஆசை. அதனால் நிறைய பேர் இந்த வீடியோவை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளீஸ் ஆல்வேஸ் சப்போர்ட் டு பாஷ்ரா சேனல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கே தெரியும், நேற்று வந்து கிங்ஸ் லெவன் பஞ்சாப் வந்து டாஸ் வின் பண்ணிடுச்சு. வின் பண்ணி பிரித்திஷாவும் அவங்க வந்து கிங்ஸ் லெவன் பஞ்சாப் வந்து ஃபீல்டிங்கை சூஸ் பண்ணிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம டெல்லி கேபிட்டல்ஸை பார்த்தா பிருத்வி ஷாவும் ஷிக்கர் தவன் இறங்கினாங்க. இன்னிங் ஓப்பன் பண்ணவங்க வந்த வேகத்துலேயே நம்ம ஷிக்கர் தவன் போயிட்டாங்க, அவுட் ஆகி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் பிருத்வி ஷாவும் ஹிட்மயரும் ஃபாஸ்ட்டாக அவுட் ஆகி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஸ்ரேயா சையர் கேப்டன் கலெக்டில் இறங்கினார், அடி ரட்டியாக விளையாடினாரு நம்ம ஸ்ரேயா சையர். செவன் சிக்ஸ் டூலாக இப்போ நின்ன இடத்துல சிக்ஸ் ரெண்டு சிக்ஸ் தொடர்ந்து அடிச்சிருந்தார். அதுக்கப்புறம் ஃபோரு கூட அடித்தார். அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும், மார்க் ஸ்டோனிஸ் வந்தார். மார்க் ஸ்டோனிஸ் தாங்க நேற்று மேன் ஆஃப் த மேட்ச். எப்படி அடிச்சாங்க பார்த்தீங்களா, செம்மையாக தூள் கிளப்புனாங்க நம்ம மார்க் ஸ்டோனிஸு. நின்ன இடத்துல அவங்களும் சிக்ஸு சிக்ஸு சிக்ஸாக எடுத்துருந்தாங்க. நம்ம அவங்க தான் நம்ம டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு நல்லா பவர் கொடுத்தாங்க. 21 பால்ஸில் 7 4 3 6 அங்கே 53 ரன்ஸ் எடுத்தாங்க நம்ம மார்க் ஸ்டோனிஸு. டார்கெட் அவங்க தான் நிறைய அடிச்சு கொடுத்தாங்க, 158 அடிச்சு கொடுத்தாங்க நம்ம மார்க் ஸ்டோனிஸு. ஸ்ரேயா சையர் தான் கொஞ்சம் அடிச்சு கொடுத்தாங்க. ரிஷப் பண்ட்டும் ஸ்ரேயா சையரும் கொஞ்சம் நில்லி அடித்தாங்க. அவள் தான் நம்ம ரிஷப் பண்ணாட்டி கொஞ்சம் கம்மியாக ஆடிருக்காங்க. நம்ம ஷமி டெஸ்ட் மேட்ச் பவுலர் அவங்க வந்து செம்மையாக பவுல் போட்டாங்க. நேற்று 3 விக்கெட்ஸ் எடுத்தாங்க, 4 ஓவர்லேயே அவங்க 3 விக்கெட்ஸ் எடுத்தாங்க. நம்ம ரவி பினோஸ்னி தான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அதுக்கப்புறம் கம்பெனி பண்ணாங்க அவங்களுக்கு, 15 ரன்ஸு தான் அடிக்க விட்டாங்க நம்ம ஷமி. நம்ம ரவி பினோனி தான் நம்ம கம்பெனி கொடுத்தாங்க அவங்களுக்கு ஹெல்ப்டு, அந்த ஷமிக்கு ஹெல்ப் பண்ணாங்க கொஞ்சம் போடுறதுக்கு. அதுக்கப்புறம் மேட்ச் டஃப்பாக தான் போயிட்டு இருந்துச்சு. ஓவருக்கு 7 ரன் எடுத்தால் தான் போதும்னு அவங்க சேஸ் பண்ணிட்டு இருந்தாங்க நம்ம பஞ்சாப் அணி. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது, அஸ்வின் டுக்கு 2 விக்கெட்ஸ் இன் 1 ஓவரு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு அடிபட்டுச்சு, அமைந்திக்கணும். அவங்க திருப்பியை வந்துடணும், செம்மையாக போட்டாங்க நேற்று பாலு. அப்புறம் மாயங்க் அகர்வால் வந்து செம்மையாக இந்த லாஸ்ட் வரைக்கும் நில்லி அடித்தாங்க நம்ம மாயங்க் அகர்வால். சிக்ஸர் பவுண்டிஸ் அடுத்து அடுத்து கடைசி வரைக்கும் அவங்க விளாட்னாரு நம்ம மாயங்க் அகர்வால். அப்புறம் வந்து போட்டி வந்து டையில் முடிஞ்சிச்சு. அப்புறம் ஃபஸ்ட்டு சூப்பர் ஓவரில் வந்து நம்ம செகண்டாக பேட்டிங் செஞ்ச கிங்ஸ் லெவன் பஞ்சாப் ஃபஸ்ட்டாக பேட்டிங் செஞ்சாங்க. நம்ம ரப்படா வந்து செம்மையாக விக்கெட் எடுத்தாங்க. ரெண்டு பேரும் ஒருல விக்கெட் எடுத்துட்டாங்க, ராகுலையும் நிக்கோலிஸ் பூரான. அப்புறம் ஷமி வந்து தெரியாமல் கோலாராக பால் போட்டு 3 ரன்ஸ் எடுத்து நம்ம டெல்லி கேபிட்டல்ஸ் ஜெயிச்சிட்டாங்க. கங்க்ராட்ஸ் டு டெல்லி கேபிட்டல்ஸ். என்ன சொல்கிறது, நம்ம அஸ்வின் வந்து சரமாரியாக அவங்களுக்கு டிஸ்லோகேட் ஆகிடுச்சு கையு. அவங்களுக்கு நல்லா இருந்தோன்னு நம்ம வேண்டிக்கணும். அவங்க ஐபிஎல்லேருந்து இப்போ போயிட்டாங்க, அவங்களுக்கு ரொம்ப சரமாரியாக அடிபட்டுருச்சு அவங்களுக்கு. இன்றைக்கி நம்ம இவ்வளோ தான் நம்ம வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களுக்கே தெரியும் இன்றைக்கி என்ன மேட்ச்சுன்னு, சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் வெர்சஸ் ஆர்சிபி. நம்ம விராட் கோலி அப்படி வில்லியஸ் கெட்டாக கலக்க போகிறாங்க. ஆனால் நம்ம டேவிட் மானரும் எஸ்ஆர்எச்சில் இருக்காங்க, வில்லியம்ஸனும். கண்டிப்பாக மேட்சை பாருங்கள், கண்டிப்பாக என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.